வானம் எனக்கு சிங்காசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது, என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். கர்த்தருடைய ஆலயத்தை விட நம்முடைய ஆத்மாவே மிகவும் முக்கியமானது. தேவாலயத்தின் அழிவை பற்றி தீர்க்கதரிசிகளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் முன்னறிவித்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பிரசன்னம் தேவாலயத்தை விட்டு நீங்கி போகும் என்றும், தேவாலயம் சீக்கிரத்திலே அழிந்து போகும் என்றும் தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார்கள். கல்தையர்கள் எருசலேமின் மீது யுத்தம் பண்ணி தேவனுடைய ஆலயத்தை இடித்து போட்டார்கள். தேவாலயத்தில் உள்ள பணிமுட்டுகளை எல்லாம் கொள்ளையிட்டு தங்கள் தேசத்திற்கு எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். யூதர்களும் பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு உட்படுத்தப்பட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் சிறையிருப்பில் இருந்து விடுதலை பெற்று தங்கள் தேசத்திற்கு திரும்பி வந்து அங்கே குடியேறினார்கள். இழிந்துமான தேவாலயத்தை மறுபடியும் புதுப்பித்து கட்டினார்கள். ஆராதனை முறைமைகளையும் பண்டிகைகளையும் மறுபடியுமாய் ஆசரித்தார்கள். யூதருடைய மார்க்கம் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டது. இதன் பின்பு ரோம பேரரசார் எருசலேமை முற்றிலுமாய் அழித்து போட்டார்கள். நகரத்தையும் நகரத்தில் உள்ள தேவாலயத்தையும் அக்கினிக்கு இரையாக்கினார்கள். இது அவர்களுக்கு பேரழிவாயிற்று. அவர்களுடைய ஆராதனை முறைமைகளும் அழிந்து போயிற்று. அதன் பின்பு தேவாலயம் இன்று வரையிலும் புதுப்பித்து கட்டப்படவில்லை. பரலோகமே தேவனுடைய மகிமையின் சிங்காசனம். பரலோக ராஜ்யம் கர்த்தருக்கு உரியது. வானம் கர்த்தருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. கர்த்தர் பூமியின் மேல் நிற்கிறார். கர்த்தர் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக பூமியின் அனைத்து காரியங்களையும் ஆளுகை செய்கிறார். தேவனுடைய சிங்காசனம் மகிமையும் பிரகாசமும் உள்ளது. அவருடைய பாதபடி மிகவும் பெரியது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்று கர்த்தர் கேட்கிறார். மனுஷரால் கர்த்தருக்கு வானளாவிய ஆலயத்தை கட்ட முடியாது. பூமி முழுவதும் பரவி இருக்கிற பெரிய ஆலயத்தையும் கட்ட முடியாது. கர்த்தருடைய ஆலயம் என்பது அவர் தங்கியிருக்கும் ஸ்தலம். அது அவருடைய மகிமை வாசம் பண்ணுகிற இடம். மனுஷருடைய கரங்களால் எவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டினாலும் அது கர்த்தருடைய பார்வையில் சிறிதாகவே இருக்கும். மனுஷர் கட்டும் ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமையை பூரணமாய் தங்க வைக்க முடியாது. கர்த்தருடைய ஆலயத்தை பற்றி நாம் சிந்திக்கும் போது மனுஷருடைய சிந்தனையின் பிரகாரமாய் சிந்திக்கிறோம். கர்த்தருக்கு நாம் ஆலயம் கட்டவில்லை என்றால் அவருக்கு தங்கியிருக்க ஸ்தலம் இருக்காது என்று நினைக்கிறோம். தாம் வாசம் பண்ணுவதற்கு தமக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி இருந்தார் என்றால் அவர் இந்த பூமியை சிருஷ்டித்த போதே தமக்கு ஒரு ஆலயத்தையும் சிருஷ்டித்திருப்பார். மனுஷருடைய கைகளினால் கர்த்தருக்கு ஆலயம் கட்ட வேண்டிய அவசியம் எதுவும் ஏற்பட்டிருக்காது. வானமும் பூமியும் கர்த்தர் சிருஷ்டித்தது. தேவாலயமும் மனுஷன் கட்டியது. கர்த்தரோ மனுஷர் கட்டிய தேவாலயத்தில் வாசம் பண்ணுவதற்கு பதிலாக மனுஷருடைய இருதயங்களில் வாசம் பண்ண விரும்புகிறார். சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கொண்டு கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களையே அவர் நோக்கி பார்க்கிறார். இவர்கள் தாங்கள் செய்த பாவங்களுக்காக வருந்துவார்கள், மனம் திரும்புவார்கள். கர்த்தர் தம்முடைய பாவங்களை தமது கிருபையினால் மன்னிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். இவர்களுடைய ஆவி எளிமையாய் இருக்கும். இவர்கள் மனத்தாழ்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். கர்த்தருடைய சித்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து தங்களுடைய சுயத்தையும் சுய சித்தத்தையும் வெறுப்பார்கள். கர்த்தர் இப்படிப்பட்டவர்களுடைய பரிசுத்தமான இருதயங்களில் வாசம் பண்ண விரும்புகிறார். என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் மனுஷருடைய கரத்தினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் பிரியப்படாமல் நொறுமுண்ட ஆவியில் பிரியப்படுகிறார். நொறுமுண்ட இருதயமே கர்த்தருக்கு ஜீவனுள்ள ஆலயமாய் இருக்கிறது. அதுவே கர்த்தருக்கு தங்கியிருக்கும் ஸ்தலம். கர்த்தர் நொறுமுண்ட இருதயத்தில் வாசம் அடைகிறார். மனுஷருடைய நொறுமுண்ட இருதயம் கர்த்தருக்கு வானத்தைப் போலவும் பூமியைப் போலவும் இருக்கிறது. நொறுமுண்ட இருதயமே கர்த்தருக்கு சிங்காசனமாகவும் பாதபடியாகவும் இருக்கிறது. கர்த்தர் நோக்கி பார்க்கும் நபர்கள் சிறுமைப்பட்டவர்கள், ஆவியில் நொறுமுண்டவர்கள், கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்கள்.